ருசி என்பது பழக்கத்தினால் உண்டாவதுதானே தவிர நம்மோடு பிறந்ததல்ல. உலகின் சுவை மிக்க பண்டங்கள் அனைத்தும் பசியினால் உணவுக்கு ஏற்படும் சுவைக்கு ஈடாக முடியாது. தம்முடைய ஆரோக்கிய திறவுகோல் என்னும் புத்தகத்தில் அண்ணல் காந்தியடிகள் இவ்வாறு எழுதியிருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் இருந்த போதும் இந்தியா திரும்பிய பின்னும் உணவு பழக்க வழக்கங்களில் நேரான நெறிமுறை ஏற்படுத்துவது என்பதில் காந்தி மிக்க கவனம் செலுத்தினார். இந்தியன் ஒபீனியன் பத்திரிகையிலும் இது குறித்து அவர் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். மருத்துவர்கள், உணவு ஆராய்ச்சியாளர்கள் என பலருடனும் தொடர்ந்து அவர் விவாதித்துள்ளார். காரணம், பயன்மிக்க வாழ்வை, நிறைவான வாழ்வை மேற்கொள்ள உடல் நலம் மிக அவசியமானது. எனவே உணவு பண்டங்களின் மீதுள்ள காதலால் உடல் நலனை இழப்பது என்பது தவிர்க்க வேண்டியது என்பதே அண்ணலின் அறிவுரை. இரண்டாவது வட்டமேஜை மாநாடு முடிகிறது. அதில் பங்கேற்று கொண்ட அண்ணல் காந்தியடிகள் இந்தியாவுக்கு திரும்பி வருகிறார். அவர் பயணம் செய்த கப்பல் மும்பை துறைமுகத்தில் வந்து நிற்கிறது. கப்பலிலிருந்து காந்தியடிகள் இறங்கி வருகிறார். காந்தியடிகளை வரவேற்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் கூடிவிட்டார்கள். அப்படி கூடி நின்று வரவேற்க காத்திருந்தவர்களில் சுபாஷ் சந்திர போஸும் ஒருவர். சுபாஷ் சந்திர போஸ் வந்த பின்பு பண்டித ஜவஹர்லால் நேருவும் வந்துவிடுகிறார். காந்திஜி கப்பலிலிருந்து இறங்கி கரையில் நடந்து வருகிறார். மக்கள் மகாத்மாவை பார்த்து மகாத்மா காந்தி ஜிந்தாபாத், மகாத்மா காந்தி ஜிந்தாபாத் என்று பெரும் கோஷம் எழுப்புகிறார்கள். இதை கேட்டு அப்படியே அதிர்ந்து போனாரா அல்லது அசந்து போனாரா நேதாஜி என்று தெரியவில்லை. அப்பொழுது நேதாஜி நேருஜியை பார்த்து கேட்கிறார்கள், நெஹ்ருஜி, காந்திஜி சுதந்திரம் ஒன்றும் வாங்கி வரவில்லை, அவர் வெறுங்கையோடு தான் வருகிறார் இங்கிலாந்திலிருந்து. வெறுங்கையோடு வருகிற இந்த மனிதனுக்கு இவ்வளவு வரவேற்பா, இவ்வளவு ஆரவாரமா, இதன் ரகசியத்தை என்னால் புரிய முடியவில்லையே என்று சுபாஷ் சொல்லுகிறார். நேருஜி சொல்லுகிறார், ஏன், எனக்கும் தான் புரியவில்லை, அவர் வெறுங்கையோடு தான் வருகிறார், ஆனால் என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கும் எனக்கும் தெரிகிறது, அவர் கையில் ஏதும் இல்லை என்று. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஏழை ஜனங்கள், இல்லாதவர்கள், வறுமையில் வாழக்கூடியவர்கள், மக்களெல்லாம் இந்த மனிதனிடம் கைகள் மட்டும் இல்லை, அந்த கைகளில் ஒரு சக்தி இருக்கிறது, இந்த மனிதனிடம் எவரிடமும் இல்லாத ஒரு கவர்ச்சி இருக்கிறது, ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். எனக்கும் உங்களுக்கும் தெரியாத உண்மை இந்த ஏழை ஜனங்களுக்கு தெரிகிறது. அந்த சக்தி தான் மக்களை ஈர்க்கிறது என்று நேருஜி சொன்னாராம். அதை போலத்தான் நானும் சொல்கிறேன், ஏன் காந்திஜியால் ஈர்க்கப்பட்டேன் என்ற சாதாரண மனிதனாகிய நான் என்னால் விளக்க முடியவில்லை. நான் ஈர்க்கப்பட்டது அவர் எளிமையாலா, உண்மையான குணத்தாலா, சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்த அவருடைய பண்பாலா, பன்முகத் திறத்தாலா? அவர் சிறந்த சித்தாந்தவாதி தான், சிறந்த பேச்சாளர் தான், சிறந்த எழுத்தாளர் தான், எல்லாவற்றையும் விட சிறந்த மனிதராக, மாமனிதராக, மக்களுக்கு வழிகாட்டும் மகாத்மாக வாழ்ந்தார். ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி நினைக்கின்ற பொழுது, அவருடைய நூல்களை படிக்கின்ற பொழுது மேலும் மேலும் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் என் உள்ளத்தில் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. ஒரு உண்மையை சொல்கிறேன், காலையில் எழுந்தவுடன் நான் என் தாய் தந்தையை வணங்குவேன், அத்துடன் மகாத்மாவை வணங்குவேன். பெரும் கனவுகளை கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் சமூகத்தின் பார்வையில் பரிகாசத்திற்கு உரியவர்களே. ஆனாலும்
தாம் மேற்கொண்ட பயணம் குறித்த தெளிவான பார்வையை கொண்டிருப்பதால் அவர்கள் பின்வாங்குவதில்லை. காந்தி, முதலில் அவர்கள் நம்மை கேலி செய்வார்கள், பின் கோபம் கொள்வார்கள், கவனிக்கத் தொடங்குவார்கள், இறுதியில் நாம் வெற்றி பெறுவோம் என இதனை குறிப்பிடுகிறார். உண்மையில் பெரும்பாலான காந்தியர்களுக்கு இந்த அனுபவம் உண்டு. உலகின் கிண்டல் கேலிகளை கடந்து அவர்கள் நடந்து சென்ற பாதை பின்வரும் தலைமுறைக்கும் பின்னர் வழிகாட்டுவதாய் அமைந்துவிடும். அணு ஆயுதங்களுக்கு எதிராகவும் அமைதியும் நல் இணக்கம் வேண்டியும் நடைப்பயணம் மேற்கொண்ட காந்தியரான சதீஷ்குமாரின் பாதையும் அத்தகையதே. 1936 ராஜஸ்தானில் உள்ள ஒரு சிற்றூரில் பிறந்தார் சதீஷ்குமார். தம்முடைய 9வது வயதிலேயே சமண துறவியாக மாறினார். வறுமையான வாழ்வை விரும்பி ஏற்றுக்கொண்டார். எனினும் வருடங்கள் உருண்டோட அவரது மனம் துறவு நிலையில் நிறைவு காணவில்லை. அவரது 10 பருவத்தில் இந்த நிறைவு காணும் தேடல் அவரை வினோபா பாவேயிடம் அழைத்துச் சென்றது. அவரோடு இணைந்து பூதான் இயக்கத்தில் உற்சாகத்தோடு பங்கு கொள்கிறார். பல கிராமங்களுக்கும் செல்கிறார். வினோபா பாவேயின் நடைப்பயணம் சிறப்பு மிக்கது. வினோபா பாவேயின் 125வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆச்சாரிய வினோபா பாவேயை நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். தண்டி யாத்திரையின் போது 240 மைல்களை கால்நடையாக நடந்து சென்றே போராடிய காந்தியின் அத்தியந்த சீடர் அப்படித்தானே இருக்க முடியும்? நடப்பது உங்கள் உடலுக்கு சிரமமாக இருக்கலாம், ஆனால் அது உங்கள் ஆன்மாவுக்கு இறகுகளை தரும் என்கிறார் சதீஷ்குமார். சதீஷ்குமாரும் அவரது நண்பரும் அணு ஆயுதங்களுக்கு எதிராக போராடி பெர்ட்ரன் ரசல் சிறை சென்ற செய்தியை கேள்விப்படுகின்றார்கள். பிரிட்டிஷ் தத்துவவாதியும் நோபல் பரிசு பெற்றவருமான ரசல் இப்போராட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுது கிட்டத்தட்ட 93 வயதில் இருந்தார். இது சதீஷ்குமாரின் மனதில் புதிய எண்ணத்தை தோற்றுவித்தது. தாமும் அணு ஆயுதங்களுக்கு எதிரான தன்னாலான சிறு செயலையாவது செய்ய வேண்டும் என அவர் முடிவு செய்தார். நடைப்பயணமே சிறந்தது என்ற முடிவோடு வினோபா பாவேயிடம் அனுமதியும் கேட்டார். கையில் பணம் ஏதும் இல்லாமல் நடங்கள் என அந்த காந்தியர் அறிவுறுத்தினார். 1962 டெல்லியில் இருந்து அன்றைய அணு ஆயுத தலைநகரங்களாக இருந்த மாஸ்கோ, லண்டன், பாரிஸ் மற்றும் வாஷிங்டன் நோக்கி தமது நடைப்பயணத்தை தொடங்கினார் சதீஷ்குமார். 8000 மைல்களை தாண்டிய பயணம் அது. காந்தியின் நினைவிடத்தில் தொடங்கி கென்னடி நினைவிடத்தில் முடிந்த அந்த அமைதி பயணத்தில் தாம் கற்றுக்கொண்ட ஏராளமான இனிய அனுபவங்களையும் மனித உணர்வின் உன்னதங்களையும் சதீஷ்குமார் பதிவு செய்துள்ளார். அதோடு மரங்களே தமக்கு குருவாகவும் ஆலயமாகவும் திகழ்ந்ததாகவும் அவர் கூறுகிறார். வழியெங்கும் அமைதி, வன்முறையற்ற சமூகம் குறித்தும் ஒரு சிறந்த சமூகத்திற்கான அண்ணலின் 11 கொள்கைகள் குறித்தும் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆர்மீனியாவில் இவரை சந்தித்த ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளியான ஒரு பெண் 4 தேயிலை பாக்கெட்டுகளை கொடுத்து, நீங்கள் சந்திக்கும் உலகத் தலைவர்களிடம் இதை கொடுங்கள், அணு ஆயுதங்களை ஏவுவதற்கான பொத்தானை அழுத்தும் முன் ஒரு கோப்பை தேநீர் குடித்து சற்று நிதானித்து யோசிக்கச் சொல்லுங்கள் என கூறியதை நெகிழ்வுடன் தமது புத்தகத்தில் சதீஷ்குமார் பதிவு செய்துள்ளார். 1973 ரீசர்ஜன்ஸ் என்ற சூழலியல் பத்திரிகையின் ஆசிரியராக அவர் பொறுப்பேற்றார். 1969 காந்தியின் 100 நினைவாக தி லண்டன் ஸ்கூல் ஆஃப் நான் வயலன்ஸ் என்ற பள்ளியை அவர் துவக்கியிருந்தார். அகிம்சை வழியிலான சமூகம் அமைய குழந்தைகளிடம் இருந்தே அதை தொடங்க வேண்டும் என்கிறார் சதீஷ்குமார். இந்தியா திரும்புவதாக அவர் நினைத்த போது அவரது நண்பரும் கட்டுமான கலையில் காந்தியத்தின் புகழை பரப்பியவருமான ஷூமேக்கர், இந்தியாவில் மாநிலத்திற்கு மாநிலம் ஒரு காந்தியாவது உண்டு, இங்கிருந்தே பணி செய்யுங்கள் என்றாராம். 1991 சதீஷ்குமார் எளிமை, ஆன்மீகம், பொருளியல், சூழலியல் ஆகியவற்றில் காந்தியத்தின் வழியை பின்பற்றுவதான ஷூமேக்கர் கல்லூரி ஒன்றை தொடங்கினார். தன்னுடைய மகனுக்காக அவர் தொடங்கிய சிறு பள்ளி ஒன்றும் காந்தியின் கல்விக் கொள்கை சார்ந்தே நடத்தப்படுகிறது. நான் வயலன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ், ஏர்த் பில்கிரிம், சாயில் சோல் சொசைட்டி, ஸ்பிரிச்சுவல் காம்பஸ் என அவர் எழுதிய பல நூல்களில் பாத் வித்தவுட் டெஸ்டினேஷன் என்ற புத்தகம் குறிப்பிட்டு சொல்லத்தக்கது. அடைய வேண்டிய இலக்கு எது என்று கருதாமல், ஆனால்
எத்தகைய இலக்குகளோடு வாழ்வின் பயணம் தொடர வேண்டும் என்பதை உணர்த்திச் செல்லும் காந்தியரான சதீஷ்குமாரின் பயணங்களை இந்நூல் விவரிக்கிறது. காந்தியம் என்றும் உயிர்ப்பு உள்ளது என்பதை இவர்களே உலகத்திற்கு இன்றும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். மகாத்மா காந்தி பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் நாட் ஓன்லி இன் இந்தியா பட் அரவுண்ட் தி வேர்ல்ட் அண்ட் ஆக்சுவலி மகாத்மா காந்தி இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் சவுத் ஆப்ரிக்கா. ஹி செட் டு பீப்புள் தட் டோன்ட் வரி அபவுட் தி பிரிட்டிஷ், பிரிட்டிஷ் வில் கோ, வரி அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் இஃப் யூ கேன் லிவ் அன் இண்டிபெண்ட் லைஃப் அண்ட் நாட் டிபெண்ட் ஆன் தி பிரிட்டிஷ் குட்ஸ் அண்ட் நாட் டிபெண்ட் ஆன் பிரிட்டிஷ் எஜுகேஷன் then you will be free. So he said, it is not because of the British that we are colonized. We cannot blame the British for it. It's because of us, our lack of mindfulness, our lack of awareness, our lack of independent spirit, free spirit, that we have succumbed. So an exploited cannot just blame the exploiter. Exploited has to take responsibility to say, I am not going to be exploited. பஹுரூபி காந்தி அனு பந்தோபாத்யாயா எழுதியுள்ள இப்புத்தகத்தை NCERT 1964 வெளியிட்டுள்ளது. இதற்கு சிறப்பானதொரு முகவுரையை பண்டித ஜவஹர்லால் நேரு வழங்கியிருக்கிறார். எந்த ஒரு சிறிய விஷயம் என்றாலும் காந்தி அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் தருவார். அது அரசியல் மற்றும் பொது வாழ்க்கை என்று மட்டுமல்லாமல் தாம் எதிர்கொண்ட எந்த ஒரு சிறிய விஷயத்திற்கும் அவர் அளித்த முக்கியத்துவம் அவரின் முழுமையான மானிட பண்பை எடுத்துரைக்கிறது என்கிறார் நேரு. அனு பந்தோபாத்யாயா 1969 வங்காளத்தில் கஸ்தூரிபா பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு பணிபுரிந்தவர். அங்கு பயிற்சி பெற வந்த இளம் மாணவிகளிடம் அவர் அண்ணல் குறித்து உரையாடுவது வழக்கம். ஆனால் அவர்களுக்கு காந்தியின் பெயர் மட்டுமே தெரிந்திருந்தது. அவருடைய பணிகள் குறித்தும் எதையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இது இளைஞர்களுக்காக காந்தியை குறித்த எளிய புத்தகம் ஒன்றை எழுத வேண்டும் என்ற உத்வேகத்தை அணுவிற்கு அளித்தது. டிஜி டெண்டுல்கரின் மகாத்மா புத்தகத்தை அடியொற்றியே பஹுரூபி காந்தி என்ற இந்த புத்தகத்தை தாம் எழுதியதாக அவர் குறிப்பிடுகிறார். பஹுரூபி என்றால் பல ரூபங்கள் என பொருள். எனவே இந்த புத்தகம் காந்தியின் பல ரூபங்களை, அதன் மூலம் வெளிப்பட்ட அவரது உள்ளார்ந்த பண்பு நலன்களை வெளிக்காட்டுகிறது. இளைஞர்கள் கற்றுக்கொள்ளவும் பின்பற்றவும் ஏராளமான செய்திகளையும் அது தருகிறது. பெரிய விஷயங்களை விட மிகச் சிறிய விஷயங்களில் நாம் எப்படி வெளிப்படுகிறோம் என்பது மிக முக்கியமானது. அண்ணலின் பல ரூபங்கள் காட்டும் தன்மை அதுவே. இந்த புத்தகம் எவ்வாறு சிறு விஷயங்களில் காந்தி மிக கவனமாகவும் அக்கறையாகவும் நடந்து கொண்டார் என காட்டுகிறது. 31 தலைப்புகளில் காந்தியின் பல பரிமாணங்கள், ஆசிரியர், தச்சர், செருப்பு தைப்பவர், தோட்டி, பாம்புகளின் மேல் ஆர்வம் கொண்டவர், பத்திரிகை ஆசிரியர், எழுத்தாளர், ஜெயில் பறவை, கஞ்சர், பொருட்களை கவர்பவர் என பல திறப்பட்ட காந்தியின் குண நலன்கள் விளக்கப்பட்டுள்ளன. எளிய இனிய உரைநடை, அலுப்பு தட்டாத வகையிலான விவரணை, சிறு சிறு சம்பவங்கள் மூலமான விளக்கம், ஆர்.கே. லட்சுமணனின் படங்கள் என இந்த புத்தகம் பல வகைகளில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய 75 வயதிலும் எதையேனும் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தையும் பிறரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறி அவர்களுக்கு கற்பிக்கும் காந்தியை காணும் போது வியப்பே மேலிடுகிறது. எந்த பணியிலும் உயர்வு தாழ்வு என்பது இல்லை, அனைத்தும் சமமே என்ற உயரிய கொள்கை காந்தி நமக்கு ஈந்தது. குழந்தைகளுக்கானது எனினும் மிக ஆர்வமூட்டும் பெரியவர்களுக்குமான புத்தகம் இது.